வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவு தான். இன்றைக்கி நம்ம ஒரு ஆன்மீக பதிவை பற்றி பார்க்க போகிறோங்க. என்ன அப்படின்னா, இப்போ எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, சிலர் இருப்பாங்க அவங்கள பார்த்துட்டு போனால் நான் நினச்ச காரியம் நடக்கலை அப்படின்வாங்க. சிலர்கிட்ட பணம் வாங்கிட்டு போனால் அந்த காரியம் வெற்றி அடையலை, இல்லை யாராவது ஒரு வார்த்தை சொல்லும்போது அது வந்து பலிக்காமல் போயிடும், அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆண்கள் வந்து புதுசாக ஒரு தொழில் தொடங்கினாலோ இல்லை ஒரு பிஸ்னஸ்ஸோ இல்லை வந்து வியாபாரம் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, வீட்டில் இருக்க லேடிஸ்கிட்ட, ஒன்று அம்மா இருந்தாங்கன்னா அம்மா கிட்ட, அப்படி இல்லைன்னா மனைவி கிட்ட, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு பெண் குழந்தை இருந்தாங்கன்னா அவங்க கையால் அந்த கடையினுடைய சாவியை வாங்கிட்டு போகணும். இல்லை இப்போ ஒரு வீடு வாங்க போகிறாங்க, இல்லை வேறு ஏதாவது நகை வாங்க போகிறாங்க, இல்லை வேறு ஏதாவது பண்ண போகிறாங்க, முக்கியமான காரியமாக இருந்ததுன்னா அந்த பெண் குழந்தைக்கிட்டேயோ இல்லை மனைவிக்கிட்டேயோ இல்லை தாயார்கிட்டேயோ ஒரு லக்கி நம்பர்னு இருக்கும், ஒரு 50 ரூபாயோ இல்லை 100 ரூபாயோ இல்லை 10 ரூபா கூட வாங்கிட்டு போகலாங்க, அது வந்து வெற்றியாகும். இப்போ அப்படிலாம் இல்லைங்க அப்படின்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணோன்னா, வேம்பு, உங்கள் எல்லாருக்கும் தெரியும் வேம்பு, அரச மரம், ஆலமரம், இந்த 3 மரங்களும் தரையில் இல்லாமல் இந்த சில இடங்கள்லாம் பில்டிங்லெல்லாம் எப்படி இருக்குன்னா செவத்து மூலமாக வளர்ந்துருக்குங்க. அது ரொம்ப ராசியான மரம், நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஏன்னா தரையிலேருந்து வளர்ந்ததை விட இந்த பாறைகள் இல்லைன்னா அந்த பாலடைஞ்ச பில்டிங் இருக்கும் அந்த பக்கம், அந்த மாதிரி இடங்களில் அந்த செவரின் மூலமாக வளர்ந்துருக்கும், அது ரொம்ப அதிர்ஷ்டமானதாங்க. அதனுடைய வேரை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றாங்க. அது எப்படி அப்படின்னா, அந்த கீழ்ப்பாகத்தில் இருக்கும் இல்லைங்களா, அந்த வேர் வடக்கு திசையை நோக்கி போகுமா, அதை வந்து நீங்கள் கையாலேயோ இல்லை இரும்பு கொண்டோ கத்தி கொண்டோ அருவாள் கொண்டோ வெட்டக்கூடாதான், நல்ல கூர்மையான கல்லை வச்சு அதை நல்லா தட்டி அந்த வேரை எடுத்துகிட்டு வரணுன்றாங்க. எடுத்துகிட்டு வந்து நம்ம பூஜை ரூமில் நம்ம எங்கே சாமி படம் வச்சுருக்கோமோ அங்கே வந்து வடக்கு பக்கம் ஒரு பட்டு துணியில் அந்த வேரை நல்லா முடிஞ்சு வச்சிடணுமா. அதுக்கு முன்னால் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த வேரை நல்லா கழுவிட்டு அதுக்கு வந்து பால் அபிஷேகம், நீங்கள் என்னென்னா அபிஷேகம் உங்களுக்கு பண்ண தெரியுமோ அந்த அபிஷேகம்லாம் பண்ணி அதை கொஞ்சம் நல்லா தொடச்சிட்டு கொஞ்சம் காய வச்சு ஒரு பட்டு துணியில் நல்லா முடிஞ்சு வச்சுக்கோங்க. அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி அந்த மாதிரி முக்கியமான நாட்களெல்லாம் நீங்கள் பூஜை பண்ணும்போது அதுக்கு ஒரு சாம்பிராணி பகையோ இல்லை ஊதுபத்தியோ நீங்கள் அதுக்கு காட்டணுங்க. அப்படி காட்டுற பட்சத்தில் அதுக்கு சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக கூடும் அப்படின்றாங்க. அதை என்ன பண்ணணும், நீங்கள் கையில் எடுத்து வச்சுக்கிடணும். கையில் எடுத்து வச்சுட்டு உங்கள் குல தெய்வத்தையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிட்டு நீங்கள் கையில் வச்சு ஏதோ ஒரு மந்திரமோ இல்லை கையிலையே வச்சுட்டு, எனக்கு பலிதமாகணும், எனக்கு நல்லது நடக்கணும், நான் என் கையால் ஒருத்தங்களுக்கு 1 ரூபா கொடுத்தாலும் ராசியாக இருக்கணும், என்னோடய முகத்தை பார்த்துட்டு போனாங்கன்னா ராசியாக இருக்கணும், என்னோட சொல் வந்து என்னுடைய வாக்கு வந்து பலிக்கணும் அப்படின்னு நீங்கள் நல்லா மனதார வேண்டிக்கணும். வேண்டிக்கிட்டிங்கன்னா அடிக்கடி நீங்கள் வேண்டுற பட்சத்தில் இது வந்து பலிதமாகிக்கிட்டே வருமாங்க. நீங்கள் வந்து முயற்சி பண்ணி பாருங்கள். எங்கேன்னு சொல்லியிருக்கேன், மரம் நல்லா கவனிங்க, தரையில் இருக்கிற மரம் கிடையாது, ஏதாவது தரையில் இல்லாமல் அந்த செவுத்து ஓரங்களில் மேல் பக்கமாக இருக்கும் அந்த மாதிரி பறந்து அந்த மாதிரி மரத்தில் வர அந்த வேரை தான் எடுக்கணும். ஆலமரம், அரச மரம், வேப்ப மரம், நாக்கில் வந்து கரும்புள்ளிகளாக இருக்கும், அவங்க பேசினா பழிக்கும்னு சொல்வாங்க, அதுவும் உண்மைதாங்க. அப்படி அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா நல்ல விஷயங்களே அவங்களும் பேசட்டும், இந்த பரிகாரம் பண்ணி பாருங்கள். அதுவும் இல்லாமல் பெண்களிடமிருந்து, ஆண்கள் முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா பெண்களிடமிருந்து நீங்கள் கொஞ்சம் பைசா வாங்கிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸாக நடக்குங்க. சிலருக்கு வந்து அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த வேரை வச்சு பூஜை பண்ணும்போது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும். நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் வந்து எனக்கு எங்கள் அம்மாவும் ராசி தான், என்னுடைய பொண்ணும் எனக்கு ரொம்ப ராசிங்க. நாங்கள் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா என் பொன் கையால் வாங்கிட்டு போனாலும் நான் போன காரியம் நடக்கும், என்னுடைய அம்மா கையாலையும் நான் வாங்கிட்டு போனாலும் எனது நடக்குங்க. நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த விஷயம் பிடிச்சிருந்துன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆன ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட நிறை குறைகளை கண்டிப்பாக எங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அப்போ தான் எனக்கு மேலும் மேலும் நீங்கள் எந்த மாதிரி வீடியோ கேட்குறீங்களோ அந்த மாதிரி வீடியோ வந்து நான் போட ஆரம்பிக்கிறேன்ப்பா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்.